தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள அதிராம்பட்டினத்தில் ஷேக் அப்துல்லா என்பவர் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்காக ஆவிசோ மனநல காப்பகம் என்ற பெயரில் காப்பகம் ஒன்றை நடத்தி வருகின்றார். இவரது இரண்டாவது மனைவி கலீமா பீவி. இவர் தன்னுடைய கணவர் காப்பகத்தில் மனவளர்ச்சி குன்றிய சிறுவர்களை கொடுமைப்படுத்துவதாகவும் கடந்த 2019 திருப்பூரை சேர்ந்த அக்பர் என்ற 15 வயது சிறுவனை அடித்து கொலை செய்து காப்பகத்திற்குள் புதைத்துள்ளதாகவும் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு புகார் அனுப்பியுள்ளார். இதுகுறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் பரிந்துரையின் பேரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறையினரும் சம்பந்தப்பட்ட காப்பகத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர். உடன் அழைத்து வரப்பட்ட கலீமா பீவி சிறுவன் புதைக்கப்பட்ட இடத்தை அடையாளம் காட்டினார். அங்கு கடப்பாறை மற்றும் மண்வெட்டி உதவியுடன் தோண்ட உத்தரவிட்டனர். அங்கு சுமார் 4 அடி ஆழம் தோண்டிய நிலையில் உள்ளே சிறுவனின் எலும்புகளும் மண்டை ஓடும் கைப்பற்றப்பட்டது. அதனை தடயவியல் பரிசோதனைக்காக எடுத்துச் சென்றனர். இதையடுத்து காப்பக நிர்வாகி ஷேக் அப்துல்லாவை பிடித்து காவல்துறையினர் விசாரித்தனர். அப்போது தனது இரண்டாவது மனைவி கலீமா பீவி தற்போது தன்னுடன் இல்லை என்றும் தனது காப்பகத்தில் பணிபுரிந்த விவேகானந்தன் என்பவனுடன் சென்று விட்டதாகவும் அப்படி செல்லும் போது தனது காப்பகத்தில் இருந்து 480,000 எடுத்துச் சென்றதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதால் பழிவாங்கும் நோக்கத்துடன் நோயால் இறந்த சிறுவனை தான் கொலை செய்ததாக கலீமா பீவி பொய்யாக குற்றஞ்சாட்டுகிறார் என்று தெரிவித்துள்ளார். திருப்பூர் பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான அக்பர் 10 வருடமாக ஆவிசோ மனநல காப்பகத்தில் வளர்ந்து வந்ததாகவும் கடந்த 2019 டிசம்பர் 26 அந்த சிறுவனுக்கு தொண்டை அடைப்பு நோய் ஏற்பட்டு இறந்து விட்டதால் திருப்பூர் ஜமாத்தார்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அப்போது தங்களால் சிறுவனை கொண்டு சென்று இறுதி காரியம் செய்ய முடியாது என்றும் நீங்களே அடக்கம் செய்து விடுங்கள் என்று கூறியதால் மனநல காப்பக வளாகத்திலேயே அந்த குழந்தையை அடக்கம் செய்ததாக காப்பக நிர்வாகி ஷேக் அப்துல்லா போலீசில் தெரிவித்துள்ளார். ஷேக் அப்துல்லா தெரிவிப்பது உண்மையா என்பதை அறிய காவல்துறையினர் சிறுவன் அக்பரின் உறவினர்களை அழைத்து விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர். ஷேக் அப்துல்லா சொல்வது போல காப்பகத்தில் உள்ள சிறுவன் நோயில் இறந்திருந்தால் முறையாக தகவல் தெரிவித்து இறப்பு சான்று பெற்றிருக்க வேண்டும். அதனை செய்ய அவர் தவறியதால் அது தொடர்பாகவும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மனநல காப்பகத்தில் சிறுவனின் சடலம் புதைக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக பேராவூரணி செய்தியாளர் ஜஹுபர் அலி.